Hi friends, in the video, we will see the Tamil Nadu 10th Standard Max exercise 6.1 la first problem. First problem is the conditions proof. Okay, first one is the proof. Cot theta plus tan theta equal to secant theta cosecant theta. So, in this side, we will see the LHS left hand side. Cot theta plus tan theta. Cot theta is cos theta divided by sin theta plus tan theta is sin theta divided by cos theta. So, the denominator is the same. Numerator என்ன பண்ண முடியும்னா ஆட் பண்ண முடியும் அப்ப cos θ வல கீழவும் மேலையும் மல்டிபிள் பண்ணலாம் ஓகேங்களா சோ அப்ப மல்டிபிள் பண்ணா என்ன வரும்னா மேல cos θ வல மல்டிபிள் பண்ணீங்கனா ஏற்கனவே ஒரு cos θ இருக்கு சோ அப்ப எப்படி எழுதலாம்னா cos² θ அப்படினு எழுதலாம் கீழ டினோமினேட்டர்ல sin θ cos θ பிளஸ் அதே மாதிரி இப்போ இங்கே உங்களுக்கு என்ன வரணும்னா sin θ வரணும் அப்ப sin θ வல மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்றோம் ஓகேங்களா அப்ப ஏற்கனவே மேல ஒரு sin θ இருக்கு sin θ வல மல்டிபிள் பண்ணா sin² θ divided by sin theta into cos theta. இப்ப பாருங்க denominator எப்படி இருக்கு same ஆ இருக்கு. So same ஆ இருக்கிறதுனால ஒரே ஒரு டைம் sin theta cos theta போடுறோம். Numerator ஆட் பண்றோம். cos² theta plus sin² theta. cos² theta plus sin² theta ஓட வேல்யூ என்னன்னா 1. ஓகேங்களா? cos² theta plus sin² theta ஓட வேல்யூ 1. ஓகேங்களா? சோ அப்ப அதுக்கு பதிலா நம்ம என்னன்னு போடலாம்? 1 அப்படினு போடலாம். 1 divided by sin theta cos theta. 1 divided by sin theta நம்ம எப்படி எழுதுவோம்னா cosecant theta அப்படினு எழுதுவோம் அதே மாதிரி 1 divided by cos theta எப்படி எழுதுனா secant theta அப்படினு எழுதுவோம் ஓகேங்களா cosecant theta into secant theta னாலும் secant theta into cosecant theta னாலும் சேம் தான் ஓகேங்களா 1 by sin theta cosecant theta 1 by cos theta secant theta சோ அப்ப நமக்கு இதுதான் கேட்டிருக்காங்க RHS நமக்கு கிடைச்சிருச்சுங்களா ஓகே வா சோ அப்ப LHS equal to RHS சோ அப்ப என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்கன்னா cot theta plus tan theta equal to secant theta cosecant theta. இதான் proof பண்ண சொல்லிருக்காங்க proof பண்ணியாச்சு. Next என்னன்னா second subdivision கொடுத்துருக்காங்களா. So அப்ப இப்போ அதை proof பண்ணலாம். So இப்ப second subdivision இதுவும் இதுவும் equal னு சொல்லி proof பண்ண சொல்லிருக்காங்க. So இப்ப proof பண்ணலாம் LHS எடுத்துக்கிறோம். ஓகேங்களா LHS என்னது tan power 4 theta plus tan² theta. ரெண்டுத்துல இருந்து காமனா tan² θவை வெளியெடுத்துறோம் சோ அப்ப இந்த tan power 4 θல இருந்து ஒரு tan² θ போயிடுச்சுனா ரிமைனிங் என்னது tan² θ plus tan² θ வெளியே வந்துச்சுன்னா என்னது 1 ஓகேங்களா tan² θ அப்படியே போட்டுக்கிறோம் 1 plus tan² θ எப்படி எழுதலாம்னா secant² θ அப்படினு எழுதலாம் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்கலாம் இப்போ RHS என்னது secant power 4 θ minus secant² θ ரெண்டுத்துல இருந்து என்ன காமனா வெளியே எடுக்கலாம்னா secant² θவை வெளியே எடுக்கலாம் சோ அப்ப இதுல இருந்து ஒரு secant² θ போயிடுச்சுனா ரிமைனிங் என்ன இருக்கும்னா ஒரு secant² θ இருக்கும் minus secant² θ வெளியே வந்துச்சுன்னா என்னது 1 ஓகேங்களா இப்போ secant² θ எழுதிக்கலாம் அதே மாதிரி secant² θ minus 1 நம்ம எப்படி எழுதலாம்னா tan² θ அப்படினு சொல்லிட்டு எழுதலாம் ஓகேங்களா சோ அப்ப இது செகண்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்கலாம் LHS ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் RHS செகண்ட் ஈக்குவேஷன் எழுதலாம் இப்போ பாருங்க இது ரெண்டும் சேம் இருக்கா secant² θ tan² θ secant² θ into tan² θ சோ அப்ப ரெண்டும் எப்படி இருக்கு சேம் இருக்கு ஓகேங்களா சோ அப்ப இது ரெண்டும் சேம் இருந்ததுனா LHS உம் RHS உம் எப்படி இருக்கும்னா சேம் தான் இருக்கும் ஓகேங்களா சோ from 1 and 2 இது ரெண்டு சேம் ஆந்தா LHS equal to RHS. அப்போ LHS நம்ம என்ன எழுதியிருக்கோம் tan power 4 theta plus tan² theta equal to RHS என்னன்னு எழுதியிருக்கோம் secant power 4 theta minus secant² theta. ஸோ அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரூஃப் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ